என் பேர் கரிகால சோழன். பொறுப்புலாம் இல்லை, உறுப்பினராக தான் இருக்கு. ஆமாம், இந்த மாதிரி ஆட்டோ எப்படி? ஆமாம், தொழிற்சங்கத்தில் நிறைய பேர் இணைகிறாங்க. நாம் தமிழக கட்சியில் இணையணும், இப்போ வந்து களப்பணி செய்யணும்னு நிறைய தொழிலாளிகள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் இருந்தீங்கன்னா? நான் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 17 வருஷம் திமுகவில் இருந்தேன். சரிங்க, 17 வருஷம் இருந்தேன். நான் ஏன் இருந்தேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதை பற்றி எதுனா கேட்டிங்கன்னா கூட எனக்கு தெரியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் நான் கிட்டத்தட்ட 6 வருஷமாக பயணிக்கிறேன். நான் ஏன் இருக்கிறேன்னு என்னை கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த ஏற பயணிகள்கிட்ட வந்து இந்த நாம் தமிழர் கட்சி செய்கிற நல்ல செயலை பற்றியெல்லாம் ஏதாவது சொல்கிறீங்க? கட்டாயமாக நான் வந்து காலையில் 8 மணிக்கு ஆட்டோ ஓட்ட வருவேன், நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போவேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பயணிக்கிட்டையும் நான் பேசுவேன். ஒரு பயணி இல்லை, அவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கிட்டையும் சரி. நம்ம கட்சி என்னெல்லாம் பண்ணோம், வந்தால் என்ன மாற்றம் கிடைக்கும், இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இங்கே வந்து மீடியா சப்போர்ட் வந்து அண்ணனுக்கு ரொம்ப கம்மி. நிறைய பேர் நான் கிட்டத்தட்ட எவ்வளோ இதுக்கு வரேன், நானும் நிறைய விஷயங்கள் நிறைய மீடியாஸ் வந்து இடம் எடுக்கிறாங்க. ஆனால் எந்த மீடியாலும் அதிகமாக வரல, யூடியூப் சேனல் தான் அதிகமாக போடுறது. அதனால் இதை மாதிரி நம்மளும் வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும் இதை அப்படின்றதுனால மக்கள் பயணிகள் ஏறும்போது அவங்கள்ட்ட பேசுகிறது. அவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்கண்ணா? இப்போ மாற்று கட்சிக்காரங்க திமுகாரங்க ஏறினா நீங்கள் சொல்லும்போது அவங்க என்ன மாதிரி பதில் சொல்கிறாங்க? இன்றைக்கி பதில் சொல்கிறதுக்கு அவங்கள்ட்டே பதில் இல்லை. அவங்க 1000 கேள்வி கேட்டாலும் அண்ணன் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கார். ஆனால் அண்ணன் வைக்கிற ஒரு கேள்வி கூட அவங்கள்ட்ட பதிலே இல்லை, பதில் சொல்ல முடியாது. அப்படி யாராவது நான் வந்து இந்த மாதிரி நாமக்கல் கட்சியில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி பல 100 பேர் வந்திருக்காங்க, இதுவரை சேர்த்தும் விட்டாச்சு, இன்னும் சேர்த்துக்கிட்டே இருப்பேன். என்னென்ன சிலவங்களாம் ஆட்டோ நேரம் அந்த மாதிரி பேசாமல் போவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமாம், நம்ம வந்து வண்டியில் வாகனத்தில் போகும்போது எப்போவுமே வந்து நம்ம வந்து அண்ணன் ஸ்பீச்சு போட்டு விடுவோம். நம்ம வண்டியிலே வந்து போட்டு விடுவோம். அப்போ வந்து இதை கேட்கும்போது மக்கள் என்ன பண்ணுவோம், ஒரு 2-4 விஷயங்கள் அண்ணன் பேசுகிறத கேட்கும்போது டக்குன்னா பண்ணுவாங்க, அவங்களே எங்கள்கிட்ட தனியாகவே அவங்களே பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து அவங்க சில கருத்துக்கள்லாம் கேட்பாங்க, என்ன இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் போகிறாங்க வராங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதுக்கேற்ற விளக்கங்களை தருவோம், ஏன் இப்படி வராங்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தனியாக கரெக்டாக சொல்லிவிடுவோம். முக்தார் பார்த்துருக்காங்க? ஆமாம், பத்திரிக்கையாளர் சொல்லுங்கள். பத்திரிக்கையாளர் வந்து அவர் வந்து இப்போ என்ன சொல்கிறாருனா, அண்ணன் சீமான் வந்து தம்பியோட காசில் தான் வாழ்கிறாரு, இந்த மாதிரி கேள்வியான பொறுப்பெல்லாம் தேவையா, அந்த மாதிரி ஒன்று குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாரு, இது எப்படி நான் பார்க்குறீங்க? அண்ணன் சொல்கிற பதில் தான், உனக்கு என்னப்பா, அவ்வளோதான். அண்ணன் தான் ஃப்ராங்காக தானே பேசுகிறாரு, எல்லா மீடியாலேயும் உங்களுக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, என் வீட்லேயும் ரைடப் போடு, ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு போ சொல்கிறாருல்ல. எந்த ஒரு கட்சி தலைவரோ யாராவது ஒருத்தரை சொல்ல சொல்லுங்கள், அண்ணனை தவிர்த்து வேறு யாரோ ஒருத்தரை சொல்ல சொல்லுங்கள், இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கிறேன். அப்போ நீங்கள் கேட்டால் அதே முக்தார், அப்போ அவர் கேட்ட கேள்வி நான் போய் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் திமுக மிரட்டல் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில் வந்து அப்படியே சின்ன சின்னதாக இருக்குது. எப்படி 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 நான் சமாளி அது சின்ன அதெல்லாம் நான் வந்து இங்கே இருக்கிறது வந்து இனத்துக்கோசம். ஏ, நான் என் உயிருக்கு பயந்தோ இதுக்கெல்லாம் இல்லை, என் இனம் இங்கே எழுச்சி அடையணும், அடிமைப்பட்ட என் இனம் வந்து இங்கே எழுச்சி அடையும், அதுக்காக போராடுறேன். நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேனோ எங்கள் அண்ணன் கேட்குறாரு, அதுக்கு அவர் பின்னாடி நான் நிற்பேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆமாம், கட்டாயமாக எந்த சமரசம் இல்லை, அவர் நிற்கிற ஒரே ஒரு கொள்கை, அதுக்கோசம் நாங்கள் அவர் கூட நிற்போம். அதனால் உயிரே போனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது, அதில் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம், அந்த கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி.